வணக்கம், நான் சுகன்யா செந்தில்வேல். இன்னைக்கு நம்ம அணியின் கைரிசி சேனல்ல பார்க்க போறது வெஜ் மோமோஸ். மோமோஸ் வந்து வெளியே நம்ம நிறைய பக்கம் சாப்பிட்டுருப்போம். இது வந்து வீட்லயே ரொம்ப குயிக்கா ரொம்ப ரொம்ப சுலபமா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மோமோஸ் நம்ம ரெடி பண்றதுக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை ரொம்ப அழுத்தி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மோமோஸ் ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, பட் இது வேகிறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதில் ஃபில் பண்ணுறதுக்கான நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். கேப்சிகம், கேபேஜ், கேரட் இது மூணையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கேரட் வந்து நல்லா காய் செதுறதில் நல்லா செதறி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்திருக்கேன். 1 இன்ச் அளவு இஞ்சி இடித்து எடுத்திருக்கேன். 3 பூண்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிரட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கோல்டன் கலர் ஆனதும் இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து அதுக்கு ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதை ஆட் பண்ணி இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குழைய வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வெந்துச்சுன்னா போதும். ஒரு 50% இதில் வெந்துச்சுன்னா போதும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் இதில் நான் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸை ஆட் பண்ணி இதெல்லாம் ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழைகள் ஆட் பண்ணி இதையெல்லாம் நல்லா கலந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மோமோஸ்க்கான சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். அது ஆறுறதுக்குள்ளே இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துட்டு அதில் 2 வரமிளகாய், 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதோட ஸ்கின்லாம் நம்ம லைட்டாக வச்சு இழுத்தோம்னாலே அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் ஆயிரும். இதே போல் எல்லா தக்காளியோட தோலையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருட்டோம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து டொமேட்டோ சாஸ் மாதிரி தான். நம்ம வந்து டொமேட்டோ சாஸில் வினிகர் ஆட் பண்ணுவோம். நம்ம இதுக்கு வினிகர் மோமோஸ் சட்னிக்கு வினிகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் வேணும்னு நினச்சா சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக இதில் சேர்த்திக்கலாம். அந்த காரம், இனிப்பு, புளிப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த மோமோஸ் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த மோமோஸ் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு. இந்த 5 நிமிஷத்தில் மாவு நல்லா ஊறிடுச்சு. நமக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் மோமோஸ். ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் எதுலேயும் வைக்கல. நல்லா சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி சைஸுக்கு பெருசாக பிடிக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். கீழே வரமாவு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிடலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சிடலாம். வரமாவு போட்டிங்க அப்படின்னா தான் கீழே தரையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃப் வந்து சென்டரில் வச்சிடணும். ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் மோமோஸ் நல்லாயிருக்கும். ஒரு சைடு இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மடித்து மடித்து அழுத்தி விடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்புக்கும் ஒரு டைம் நல்லா இன்னொரு விரலாலாம் அழுத்தி அழுத்தி விடுங்க. இதே போல் எல்லா பக்கமும் மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுருட்டி அழுத்தி விடுங்க. அழகாக மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும்.
இப்போ ஈஸியாக இன்னொரு ஷேப்பில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் இதே மாதிரி மடித்து மடித்து இன்னொரு விரலால் நம்ம லைட்டாக அழுத்தி விட்டுட்டே இருக்கணும். ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம மடித்து மடித்து அழுத்தி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்திடலாம். இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்தி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு ரெண்டு கார்னரையும் நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக இன்னொரு டைப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து சோமாஸ் நம்ம செய்கிற மாதிரி தான். சென்டரில் அந்த ஸ்டஃப் வச்சுட்டு ரெண்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விடணும். மடித்து மடித்து அழுத்தி அழுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக மூணு டைப்பில் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுற மாதிரியே தான் கீழே தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் துணி விரிச்சிட்டேன், இட்லி துணி விரிச்சிட்டேன். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸ்லாம் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு, தொட்டு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மோமோஸில் மோமோஸ் சட்னி கூட தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம அன்னையின் கைரிசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.